ஹாய் அன்பா, நான் தான் உங்க பிரிஷன் டோசர். இன்னைக்கான நம்ம டாக்டர் இஸ் டூ மல்டிவர்ஸ் இன்டர் த மேட்னஸ் படத்தோட ஸ்டோரி பிளாட் எதை பத்தி இருக்க போகுது, அதை பத்தி வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க நண்பா, வீடியோ கொள்ள போயிடலாம். இந்த டாக்டர் இஸ் டூ மல்டிவர்ஸ் இன்டர் த மேட்னஸ் படம் தான் இந்த பேஸ்ல இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மூவியா இருக்க போகுது. ஏன்னா இந்த படத்துல கிரியேட் ஆகிற அந்த ப்ராப்ளம் தான் அவெஞ்சர்ஸ் மூவி வரையும் போக போகுது. அடுத்த ரிலீஸ் ஆக போற அவெஞ்சர்ஸ் எல்லாமே இந்த மூவியில கிரியேட் ஆகிற அந்த ப்ராப்ளத்தை இப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்த அவெஞ்சர்ஸ் படமே இருக்க போகுது. அப்பனா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 மல்டிவர்ஸ் இன்டு தி மேட்னஸ் படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவில வந்து ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டியை எல்லாரும் மறக்கிறதுக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெல் போடுவாரு. அந்த ஸ்பெல் தப்பானனால மல்டிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்பைடர்மேனோட வில்லனும் இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை தேடி வருவாங்க. பஸ் ஸ்பைடர்மேனும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாரையுமே அவங்க அவங்க ரியாலிட்டிக்கு அந்த மூவில அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 மல்டிவர்ஸ் இன்டு தி மேட்னஸ் படத்துல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து நிறைய ரியாலிட்டிஸ் நோ வே ஹோம் மூவில ஓபன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த எல்லா மல்டிவர்ஸ் ரியாலிட்டியுமே க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வேண்டா கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிருக்காரு. நம்ம வேண்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ரியாலிட்டிஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. வேண்டாவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ரியாலிட்டிஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இவங்க ஏற்படுத்தின அந்த பிரச்சனைனால மல்டிவர்ஸே கொலாப்ஸ் ஆயிடுது. நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவில வந்து ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாருமே நம்ம ஸ்பைடர்மேனை தேடி வருவாங்க. அதே மாதிரி இவர் பண்ண இந்த பிரச்சனையால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேரியன்ஸை இவர் சந்திக்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது நிறைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாமே இவரை தேடி வராங்க. இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம வேண்டா கூட இந்த படம் மூலயமா ஒரு வில்லனாக மாறலாம். இந்த படத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக ஈவில் வெர்ஷனை கூட காட்டிருக்காங்க இந்த மூவியோட ட்ரெய்லரில். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேண்டா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரியாலிட்டியை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அதனால நம்ம வேண்டா வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு வில்லனாக மாறிக்கலாம். நம்ம வேண்டா வந்து வேற ஏதாச்சும் ரியாலிட்டி இருக்கிற ஒரு விஷனை பார்த்துருக்கலாம். அந்த விஷனை எப்படிச்சு நம்ம அடையணும், அதாவது அந்த விஷனோட நம்ம எப்படிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டா வந்து அவங்க தனக்கான ஒரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரியாலிட்டி இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்துருக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வேண்டா வில்லியே ஆகிட்டதுனால நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அமெரிக்கன் ஜாவிஸோட ஹெல்ப் மூலயமா எல்லா ரியாலிட்டிஸையும் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணுறது நம்ம வேண்டாவுக்கு பிடிக்காதனால நம்ம வேண்டா வில்லியே ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவில் டாக்டர் வந்து நம்ம வேண்டாவோட பிரெயினை வாஷ் பண்ணி நம்ம வேண்டாவை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எதிராக மாற்றி விட்டுருக்கலாம். இந்த மூவியில் வந்து நிறைய கேரக்டர்ஸோட கேமியோ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் சுற்றிட்டு இருக்கு. அதாவது 10-20 கேரக்டர்ஸோட கேமியோ இந்த மூவியில் இருக்க போகுது சொல்லிட்டு நிறைய ரூமர் சுற்றிட்டு இருக்கு. அதாவது எம்சியூவில் இருக்கிற சூப்பர் ஹீரோஸோட அடுத்தடுத்த வேரியன்ஸை இந்த மூவியில் காட்டப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம டாம் குரூஸோட அயன்மேனு, இன்னொரு வெர்சன் ஆஃப் ஹல்க்கு, நம்மளோட டைட்டானிக் படத்தில் நடிச்சு பார்த்தீங்களா ஜாக்கா, அவர் நடித்த ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸோட கேமியோ இந்த மூவியில் இருக்கப்போ சொல்லிட்டு ஒரு ரூமராக சுற்றிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 60-70 கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சில பேர் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மூவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மூவியில் வந்து இந்த கேமியோஸ்லாம் வர மாதிரி இருந்தால் இந்த மூவி வந்து தரமாக ஒரு பேர் லெவல் மூவியாக தான் இருக்கணும். இதுவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த மார்வல் யூனிவர்ஸ் வந்து இந்த மூவிக்கு அப்புறமா வேற மாதிரி மாறப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற மார்வல் எல்லா மூவிஸுமே ஓரளவுக்கு டார்க் டோனாக தான் இருக்க போகுது. இந்த படம் தான் எல்லா படத்துக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா படத்துக்கான ஒரு பெரிய சுள்ளியார் சொல்லி இந்த படத்தில் கிரியேட் போற ப்ராப்ளம் தான் அடுத்த அவெஞ்சர்ஸ் லீட் பண்ண போகுது. சோ பை பை காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடு சந்திக்கிறேன். சந்திக்கிறேன்.